स्टैंडर्ड चैप्टर 2 एक्सरसाइज 2.10 क्वेश्चन नंबर 7 शेयर द रीजन गिवन बाय द लीनियर इनइक्वालिटी 2x plus y greater than or equal to 8, x plus 2y greater than or equal to 8, x plus y less than or equal to 6. So first kuduthirukra first inequality eduthukuren inequality first equality eduthuren so 2x plus y equal to 8. ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னா என்ன மீனிங், ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். அப்போ ஒய்க்கு பதிலாக ஜீரோ கொடுங்க, 2x plus 0 ஈக்குவல் டு 8. அப்போ 2x ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. அடுத்து ஒய் இன்டர்செப்ட் மீன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுங்க. அப்போ 2 × 0 plus ஒய் ஈக்குவல் டு 8. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து செகண்ட் இன்இக்வாலிட்டி எக்ஸ் பிளஸ் 2y கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 8. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலில் எழுதுங்க, எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 2 8. ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய்க்கு பதிலாக 0 கொடுங்க. ஒய்க்கு பதிலாக 0 கொடுக்குறோம் அப்படின்னா என்ன மீனிங், எக்ஸ் பிளஸ் 0 ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 8. அடுத்து ஒய் இன்டர்செப்ட் மீன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறேன், 0 பிளஸ் 2y ஈக்குவல் டு 8. 2y ஈக்குவல் டு 8 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 4. அடுத்து தேர்ட் இன்இக்வாலிட்டி எடுத்துங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய்க்கு பதிலாக 0 கொடுக்குவோம். இப்போ ஒய்க்கு பதிலாக 0 கொடுக்கும் போது எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னா என்ன மீனிங், எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 கொடுக்கும் போது 0 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 3 இன்இக்வாலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த 3 இன்இக்வாலிட்டிஸ் வச்சு என்ன பண்ணியிருக்கோம், அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ பாயிண்ட்ஸ் வந்து கிராஃபில் பிளாட் பண்ணுங்க. அப்போ பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், லைன்ஸ் ரெண்டு பாயிண்ட் பிளாட் பண்ணும்போது ஒரு லைன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ் பிளஸ் 2y கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 8, அதோட பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் ஒன் வந்து 2x பிளஸ் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அதோட பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். அடுத்து தேர்ட் ஒன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 6, இதோட பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி லைனை ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ளூ கலர் பாருங்கள், எக்ஸ் பிளஸ் 2y கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கும் போது எங்கே போகும், இந்த இதுக்கு மேலே போகும். அப்போ இந்த இடத்துல ரீஜியன்ஸ் வரும், இந்த ஒய்க்கு மேலே இந்த பக்கத்துக்கு மேலே போயிட்டே இருக்கும் சரிங்களா. அடுத்து 2x பிளஸ் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ், அதாவது இந்த ரெட் கலர் கலர் இருக்கு பாருங்கள், இந்த செகண்ட் லைன் இதுவும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கும் போது இங்கே போகும். இது ஃபுல்லாக அப்படி மேல் பக்கமாக வரும். அப்போ பார்த்தோன்னா இங்கே இந்த ப்ளூ கலரும் ரெட் கலரும் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அடுத்து இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகும், ஆனால் இங்கே இன்டர்செக்ட் ஆகாது. அப்போ மொத்தமாக இன்டர்செக்ட் ஆகிற இடம் இது மட்டும், அப்புறம் இதுவும் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே, அப்போ இந்த பக்கம் கீழே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளூவும் இன்டர்செக்ட் ஆகும், இதுவும் இன்டர்செக்ட் ஆகாது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளூவும் இன்டர்செக்ட் ஆகும், இந்த எல்லாமே இன்டர்செக்ட் ஆகும், இங்கே எல்லாம். அப்போ காமனாக மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இது மட்டும்தான் நமக்கு ரீஜியனாக கிடைக்கும். 3 இன்இக்வாலிட்டி இன்டர்செக்ட் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனில் மட்டும்தான். தேங்க்யூ.